Welcome to Dora class. இன்னைக்கு நம்ம crispy-ஆன சீஸ் பால்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சீஸ் பால் செய்யிறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு உப்பு போடாம எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் வந்து கேப்சிகம் கட் பண்ணிட்டு அது கூட கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சீஸ் வந்து கொஞ்சம் தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சிருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஆரிகானோ எடுத்து வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியோட உப்பு தேவையானது, சீரகம் தேவையானது. இப்போ இதை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. வேக வச்சு எடுத்து வச்சு உருளைக்கிழங்குல என்னென்ன ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சீரகம், கேப்சிகம், கொத்தமல்லி, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட் தேவையானது. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி இந்த சீஸ் பால்ஸ் ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதில் கொஞ்சம் சீஸ், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிட்டு நம்ம வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர்ல வந்து டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிட்டு கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆயில் விட்டாச்சு. இதை நம்ம வந்து சிம்ல வச்சே வந்து ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ப்ளஸ் வந்து பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் வேகமாகவே அது வந்து ப்ரௌனிஷ் ஆகிடும். அதனால் வந்து சிம்மில் வச்சே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துருங்க. இல்லைன்னா சீஸ் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிடும் வெளியில். சீஸ் மட்டும் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. பாருங்க, நல்லா மெல்ட் ஆயிருக்கும் அந்த சீஸ் வந்துட்டு. இதோ வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.